வணக்கம். இன்னைக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பியார் தர்மதுரை, முதல்ல நம்ம தர்மதுரை ரிவியூவை தான் பார்க்க போறோம். விஜய் சேதுபதி சீனு ராமசாமி காம்பினேஷன்ல, சீனு ராமசாமி தான் விஜய் சேதுபதி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அவங்க காம்பினேஷன்ல இடம்பொருள் லெவல் ஆல்ரெடி ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாம அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு தர்மதுரையே இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு ரஜினி படத்துடைய டைட்டில் வேற வச்சிருக்காங்க. கடைசியில் விஜய் சேதுபதியும் ரஜினி படம் டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு கூட சில பேர் கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன படம் நல்லா ஓகே தான், படம் எப்படி இருக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். தர்மதுரை படத்துடைய கதை, விஜய் சேதுபதி ஒரு டாக்டர், ஆண்டிப்பட்டியில தன்னுடைய ஃபேமிலி கூட அம்மா ராதிகா அப்புறம் அண்ணா தம்பி அக்கா எல்லாரோடையும் அவர் வாழ்ந்துட்டு வராரு. ஆனா எப்ப பார்த்தாலும் அவர் எப்பயும் ஒரு குடிபோதையிலேயே இருக்காரு. அதுவும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை பத்தியே வெளியில, தன்னுடைய கூட பிறந்தவங்களை பத்தி வெளியில தப்பா பேசி சுத்திட்டு இருக்காரு. இதை அவருடைய அலப்பறை தாங்க முடியாம அவர் கூட பிறந்தவங்க அவர் ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க. அப்படியே அவர் ஒழிச்சு கட்டினோம், இவர் இருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தரலான்ற அளவுக்கு பேசிடுறாங்க. ஸோ இதுக்கு பயந்து விஜய் சேதுபதியுடைய அம்மா ராதிகா அவரை அங்கேருந்து தப்பிக்க வச்சிடுறாங்க. எப்படியாவது எங்கேயோ போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது தனக்கே தெரியாம ஒரு விவகாரத்தை வேற ஒரு பண்ணிட்டு போயிடறாரு. ஸோ அதோடைய விளைவுகள் என்ன ஆச்சு, விஜய் சேதுபதியுடைய ஃபிளாஷ்பேக் என்ன, ஏன் தன்னுடைய குடும்பத்தை பத்தி அவரே தப்பா பேசி சுத்திட்டு இருக்காரு, ஏன் அப்போ பார்த்தாலும் போதையில இருக்காரு, ட்ரெய்லர்ல காமிச்ச அந்த மூணு ஹீரோயின் என்ன ஆனாங்க, ஸோ இதை மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். பதில் சொல்லி இருக்கிற படம் தான் தர்ம அடி, சாரி தர்மதுரை. விஜய் சேதுபதி வழக்கம் போது ஒரு டாப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அங்கங்க சுமார் மூஞ்சி குமார இந்த படத்திலையும் ஞாபகப்படுத்துறாரு. பட் அவருடைய ஆக்டிங் ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு நிறைய இடங்கள்ல. முக்கியமா அவருடைய எமோஷனல் காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பரா அவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல அவருடைய ஆக்டிங் ரொம்ப அழகா இருக்கு. படத்துல மூணு ஹீரோயின்ஸ், தமன்னா ரொம்ப அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு, அழகா நடிச்சுட்டு போயிருக்காங்க. சிருஷ்டி டாங்கேக்கு ரொம்ப கியூட்டான ரோல், சின்ன ரோல் தான். பட் எதுக்கு அவங்க ரோல் இந்த படத்துல, அவங்களுடைய பிரசன்ஸும் ஆப்சன்ஸும் இந்த கதையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஸோ எதுக்கு அவங்க ரோல் இந்த படத்துல அப்படின்னு தெரியல. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் படத்துல சின்ன ரோல் தான். அவங்க நடிக்கிற ஸ்கோப்பை ரொம்ப அழகா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதியோட அம்மாவா ராதிகா நடிச்சிருக்காங்க. பசும்பொன் ராதிகாவை ஞாபகப்படுத்துறாங்க. ஐயா தர்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அழுதுகிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. பட் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல அவங்களும் சூப்பரா ஸ்கோர் பண்றாங்க. மற்றபடி எம் எஸ் பாஸ்கர், ராஜேஷ், அப்புறம் விஜய் சேதுபதியோட தம்பியா ஒருத்தர் வர்றாரு, எப்ப பார்த்தாலும் சட்டையை பத்தி கவலைப்பட்டு பேசிட்டே இருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டு ஏதாவது செஞ்சு. சுகுமாரோடைய சினிமாட்டோகிராஃபியில படம் ரொம்ப பிளசண்டா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லா விஷயம்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. அது அந்த தேனி மாவட்டமா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், கொடைக்கானலா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே ரொம்ப அழகா அவர் கேப்சர் பண்ணிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்டான சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல. காசி விஸ்வநாதனுடைய எடிட்டிங்ல படம் 2.5 மணி நேரம் ஓடுது. இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பா எடிட் பண்ணிக்கலாம். பட் படத்துடைய ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் கட்டுறது நல்லா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா இசை, முதல்ல வர அந்த மக்கா கலங்குதப்பா பாடலை தவிர மற்ற பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். அதே மாதிரி படத்துடைய ரீ ரிகார்டிங்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். எக்ஸலண்டான ஆக்டிங், நல்ல டெக்னிக்கல் அம்சங்கள் இருந்தும் தர்மதுரை பல இடங்கள்ல தடுமாறுது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் படத்துல குட் இருக்கு, அந்த ஃபீல் இல்ல. இயக்குனர் சீனு ராமசாமி படத்துல நிறைய நல்ல மேட்சத்தை கொட்டி கொடுத்துருக்காரு. பயங்கரமா நிறைய நல்லவங்க இருக்காங்க படம் ஃபுல்லா, நெஞ்ச நக்கிட்டே இருக்காங்க. பட் எந்த காட்சியுமே சுத்தமா மனசுல வந்து அழுத்தமா பதியவே இல்லை. முக்கியமா விஜய் சேதுபதியோடைய அந்த காலேஜ் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் வந்து நிறைய இடங்கள்ல செயற்கையா கூட இருக்கு. இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் படம் எதை நோக்கி போகுதுனே தர, என்னதான் கதை, எதைதான் சொல்ல போறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் படத்தோட மூணு இறையும் கடனை காமிக்கவே இல்லை. இது ஒரு நல்ல சோதனை முயற்சி. டாக்டர் தர்மதுரை, what's your next plan? நான் கிராமத்திலேயே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆக்டிங்கை தாண்டி படத்தில் பாசிட்டிவான விஷயம்னு சொல்லணும்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அந்த இடம். அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கும் தமன்னாவுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிற அந்த காட்சிகள் நல்லா எடுத்துருக்காங்க, நல்லா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. பட் இதெல்லாமே ஒரு சில தருணங்கள் தான் படத்தில். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கல. இது எங்கேயாவது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் கொடுத்துருவாங்களோ, யார் சாவ போகிறாங்களோ, யார் தலை உருள போதும் கொஞ்சம் பயந்துனே இருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ இது கூட ஒரு கையில் பாசிட்டிவ் தான் இல்லையா. முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ரொம்ப பிளசண்டா கொண்டு போயிருக்காங்க. ஃபுல் ஃபிளெஸ்டா ஒரு பாசிட்டிவா நல்ல எமோஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. எந்த வயலன்ஸும் இல்ல படத்துல, ஐட்டம் நம்பர் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல படத்தை தர முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த முயற்சி எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு சீரியல் பாக்குற எஃபெக்ட் தான் இருக்கே தவிர, ஒரு நல்ல சினிமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸா தர்மதுரை தரல. சோ ஆக மொத்தம் தர்மதுரை படம் எப்படி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் முடிஞ்ச அப்புறம் தியேட்டர்ல சத்தமா ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு. நவா நவா